சமையல் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் பலவிதம் சேனலில் காளான் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு பாதி எலுமிச்சை மிளகாய் சாறு புளிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதுபோல் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இதில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். நான் காளானை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் இந்த மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காளான் 65 தேவையான காளான் ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு, அதில் காளானை ஒன்று ஒன்றா இது போல் போட்டுக்கலாம். காளானை நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். காளானில் நல்லா வெந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ காளான் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க காளானையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான காளான் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பலவிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.